எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே எபிசோட் 191. முல்லைப்பூ மல்லிகை ஆனதே. அதானே, முல்லைப்பூ எப்படி மல்லிகைப்பூவாகும்? இதை பற்றி எபிசோடில் போய் பார்க்கலாம். கூடவே கோயில் பூஜை அன்னதானம் இதில் எது மாதிரியான அட்ராசிட்டிகள் நடக்குதுன்னு அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதே நாள் காலை நேரம் கோயில். ஆதியை தவிர எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. சுந்தரம் கணேசா உட்பட எல்லாரும் கார்ல இருந்து இறங்கிட்டாங்க. அப்போ பாறை தலையில இருந்த பூ கார்லயே கலந்துருது. பாறை அதை கவனிக்கல. அவன் மனசும் கண்ணும் ஆதியை தான் தேடுது. எல்லாரும் கோயிலுக்குள்ள நுழைய பார்க்குறாங்க. அப்போ பூஜா, அண்ணி உங்க தலையில இருந்த பூ எங்கன்னு கேட்குறா. பாறை அப்பதான் பூ விழுந்ததை கவனிச்சு, சாரி பூஜா, கார்லேயே விழுந்துட்டுக்கும் போல, நீ போ, நான் பூவை எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்கிறா. பூஜா ஓகே அண்ணின்னு சொல்லிட்டு பூஜா எல்லாரோடையும் கோயிலுக்கு போயிடுறா. பாரு கோயிலுக்கும் போகாமல் கார்கிட்டையும் போகாமல் நின்று இடத்துல இருந்தே ஆதி வராறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு கை அவளை ஒரு பக்கம் இழுக்குது. யாருன்னு பார்த்தா அது ஆதி. பாருக்கு ஆதியை பார்த்ததும் தான் நிம்மதியாக இருக்கு. ஒரு சின்ன புன்னகையோட, மாமா வந்துட்டீங்களான்னு கேட்குறா. ஆதி போலி கோபத்தோட வந்தாச்சு வந்தாச்சுன்னு சொல்கிறாரு. பாறை சோகமா, ஏமாம்மா ஒரு மாதிரி பேசுகிறீங்கன்னு கேட்க ஆதி அவளை கண்டுக்காத மாதிரி மேலே பார்த்துக்கிட்டே, உனக்கு என்னை விட மற்றவங்க கிட்ட பேசதானே பிடிச்சிருக்குன்னு கிண்டலாக சொல்கிறாரு. ஆதி சொன்னதுக்கு பாறை சோகமா, நீங்கள் பேசுறதுலேருந்தே என் மேலே கோபமாக இருக்கேன்னு புரியுது. நீங்கள் அப்போ உண்மையிலே வேலை இருக்குன்னு போகலை, என்னால் தானே வெளியே போனீங்கன்னு கவலையாக கேட்குறா. ஆதி கேஷுவலாக, ஆமாம் உன்னால் தான் வெளியே போனேன்னு சொல்கிறாரு. பாரு அதை கேட்டு கண்ணு கலங்குறா. அதை பார்த்த ஆதி, ஏய் ஏய், கண்ணில் இருந்த அந்த கண்ணீர் மட்டும் வெளியே வந்துச்சு. ரெண்டு விரலை பாரு கண்ணுக்கிட்ட நீட்டி ரெண்டு கண்ணையும் நோண்டி போடுவேன் நோண்டின்னு மிரட்டுறாரு. பாரு கொஞ்சம் பயந்துட்டா. ஆதி, இது கோவிலா இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா சொல்லிக்கிட்டே முறைக்கிறாரு போலியாத்தான். பாரு பம்மிக்கிட்டு, சின்ன குழந்த தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டதும் பேசுமே, அதே மாதிரி சாரி மாமா நான் வேணும்னே பண்ணலை, அது வந்து அப்படின்னு இருக்கிறா. அவ பேசி முடிக்கிறதுக்குள்ள அவ ரியாக்ஷனை பார்த்து ஆதிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதை பார்த்தா பாரு, இப்போ ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்கிறாரு. பாரு உற்சாகமாக, அப்போ என் மேலே இருக்கிற கோவம் போயிடுச்சு அம்மான்னு கேட்குறா. பாரு கேட்டதுக்கு ஆதி அவளை அழகாக பார்த்து, கோவப்பட்டாதானே அந்த கோவம் போகிறதுக்குன்னு கேட்க பாரு புரியாமல் பார்க்குறா. ஆதி, அதான் கோவப்பட ஆரம்பிக்கும் போதே நீ என்னை கூல் பண்ணிட்டியன்னு சொல்லிட்டு அழகாக கண்ணடிக்க பாரு வெக்கப்படுறா. அப்புறம் ஏன் என் கூட கோவிலுக்கு வரல, உங்கள் கூட கோவிலுக்கு வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமான்னு கேட்டு செல்லமாக கூச்சிக்கிறா பாரு. அதுக்கு ஆதி சிரிச்சுக்கிட்டே, அதான் நீ கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேனே, இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து போவோன்னு சொல்கிறாரு. பாரு அதுக்கு, அது சரி, என் கூட கோவிலுக்கு வராமல் அப்படி எங்கே போனீங்கன்னு கேட்குறா. ஆதி உடனே, அதுவா, என் பொண்டாட்டி கூட வாழ்க்கையை தொடங்கிறதுக்கப்புறம் முதல் தடவையாக கோயிலுக்கு போகிறோமே, என் கையால் அவளுக்கு மல்லிப்பூ வச்சு விட்டு கூட்டிகிட்டு போகலான்தான்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. பாரு அதை கேட்டு ஆச்சரியமா, நிஜமாவான்னு கேட்க ஆதி சிரிச்சுக்கிட்டே ஒளிச்சு வச்சிருந்த மல்லிப்பூவை வெளியே எடுக்கிறாரு. பாரு சந்தோஷமாக திரும்பி தலையை காட்ட ஆதி ஆசையாக அவளுக்கு மல்லிப்பூ வச்சு விட்றாரு. பூ வச்சதுக்கிட்டதும் பாரு திரும்பி ஆசையாக ஆதியை பார்க்க ஆதி என்னன்னு கண்ணாலே கேட்க பாரு வெக்கப்பட்டு சிரிக்கிறா. பாரு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே, இது கோவிலா இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா சொல்லி உள்ளர்த்தத்தோட ஆதியை பார்த்து சிரிக்க ஆதி அவ காதல் பார்வையில் வெக்கப்பட்டு திரும்பி சிரிக்க பாருவும் சிரிக்க ரெண்டு பேரும் மாறி மாறி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிறாங்க. அப்போது அருண்கிட்ட இருந்து கால் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது. ஆதி போனை எடுக்கிறாரு. அருண், ப்ரோ எங்கே இருக்கீங்க?
பூஜை ஆரம்பிக்க போகுது ப்ரோ. ஆதி, நீ வைடா, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அருண் பேசி முடிக்கிறதுக்குள்ளே காலை கட் பண்ணுறாரு ஆதி. அங்கே கோவிலுக்குள்ளே அருண் லோ வாய்ஸில், நாங்களான்னு கேட்க, அகிலாமா என்ன ஆச்சு அருண், ஆதி எங்கன்னு கேட்குறாங்க. அருண் பேசுகிறதுக்கெல்லாம் சுந்தரம் பதட்டமா, பார்வதியை காணோமேன்னு கேட்குறாரு. அருண் உடனே, பதட்டப்படாதீங்க மாமா, ப்ரோ அண்ணியோட தான் வந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். எல்லாரும் குழப்பமாக பார்க்குறாங்க கோவிலுக்கு வெளியே. கோவிலுக்கு வெளியே ஆதி போலாமான்னு சொல்லி கையை நீட்ட, பாரு ஊன்னு சொல்லி கையை கொடுக்க, ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து கோவிலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போது கோவில் மணி அடிக்க ரெண்டு பேரும் அழகாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க. கோவிலுக்குள்ளே பூஜா அன்னி காரில் விழுந்த பூ எடுக்க தானே போனாங்க, அப்புறம் எப்படி அண்ணன் கூடன்னு கேட்குறா. அதுக்கு அருண், அதை அங்கே வரவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி கை காட்டுறான். அருண் கை காட்டின திசையில் ஆதியும் பார்வதியும் ஜோடியாக நடந்து வராங்க. அவங்கள அகிலாமா நிறைவான சந்தோஷத்தோட பார்க்குறாங்க. இதை பார்த்த வசுமா, அகிலா உன் கண்ணே பிள்ளைங்க மேலே பட்டுடும் போல இருக்கேன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அகிலா அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் வசுந்தரா, வீட்டுக்கு போனதும் இன்னொரு தடவை சுற்றி போடுன்னு சொல்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஆதியும் பார்வதியும் வந்துடுறாங்க. ஆதி, மா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் இல்லைன்னு கேட்க அகிலா அம்மாவும் ஆ ஆதின்னு சொல்கிறாங்க. அப்போ பூஜா, அண்ணி நீங்கள் எப்படி அண்ணன் கூடன்னு கேட்குறா. பாரு அதுக்கு, அது நான் காரில் பூ எடுத்துகிட்டு வரும்போது மாமாவை பார்த்தேன், அதான் அவர் கூடவே வந்துட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறான். சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.